நினைச்சிட்டு இருக்கீங்க, யாருன்னு தெரியுதுல, இவங்க தாங்க ரியல் சிங்கப்பெண்ணு. துப்பாக்கி சூடு பண்ணவங்கள தொடப்பத்தை வச்சு விரட்டி இருக்காங்க ஒரு ரியல் சிங்கப்பெண். அண்ட் இந்த வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியால வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஹரியானா மாநிலம் பிவானில தன்னுடைய வீட்டுக்கு வெளியே வந்து ஒருத்தர் நின்றுட்டு இருந்திருக்காரு. அவர் மேல பாத்தீங்கன்னா மர்ம நபர்கள் வந்து துப்பாக்கியால சுட்ட சிசிடிவி காட்சிகள் இப்ப வெளியாயிருக்கு. அப்படி சுடும் போது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கேப்ல பாத்தீங்கன்னா ஒரு அக்கா தொடப்பத்தை எடுத்துட்டு சும்மா சொலட்டி சொலட்டி அடிக்க வராங்க. தொடப்பத்தை வச்சுட்டு அந்த அக்கா பயம்தான் காட்டினாங்க. அதுக்கே அந்த பசங்களுக்கு அல்லு விட்டுருச்சு போல, ஐயோ என்னது தொடப்புமா அப்படின்னு ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்க. அந்த சிங்க பெண்ணு இப்ப பலரும் வந்து பாராட்டிட்டும் இருக்காங்க. ரவி பாக்ஸர் கொலை வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட ஹரிகிஷன் அப்படின்றவரு ஒரு பிரபல கேங்ஸ்டர் லாரன்ஸ் பிஷ்னாய் அப்படின்ற கும்பலோட தொடர்புடையவர் அப்படின்னு கூறப்படுது. அண்ட் இப்போ ஜாமீன்ல வந்து வெளியில வந்திருக்காரு. ஹரிகிஷன் மேலதான் இப்ப இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு. சுமார் 3 மாசத்துக்கு முன்னாடி ஹரிகிஷன் மேல தாக்குதல் நடத்த திட்டமிட்டதா சந்தேகிக்கப்படுற 5 பேரை பிவானி போலீசார் இப்போ கைது பண்ணிருக்காங்க. அவர் வீட்டு வாசல்ல வெளியில நின்னுட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து திடீர்னு பைக்ல வந்து ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. 2 பைக்ல வந்தவங்க கையில துப்பாக்கி வச்சுட்டு அவரை நோக்கி சுடுறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அங்கிருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாரு. ஒருத்தர் இறங்கி வந்து ஹரிகிஷனை வந்து துப்பாக்கியால சுடுறாரு. இவர் தப்பி ஓடுறதுக்கு ட்ரை பண்றாருங்க, பட் இருந்தாலும் வந்து குண்டு பாய்ஞ்சிடுது. அதுக்கப்புறமா விடாமுயற்சி பண்ணி வீட்டுக்குள்ள போயிட்டு கதவு வந்து சாத்திடுறாரு. அப்போ துப்பாக்கி சூடு நடத்தினவங்க வீட்டு வாசல்ல தான் நிக்கிறாங்க. கதவை திறக்க ட்ரை பண்றாங்க. அப்ப வராங்க நம்ம அக்கா சிங்க பெண்ணா வந்து, என்னது துப்பாக்கியால சுடுறீங்களா, நான் இருக்கும் போது எப்படி இந்த அநியாயம் நடக்கலான்னு கையில தொடப்பத்தை எடுத்து